அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃப்ரீ ஃபயர் வெர்சஸ் பப்ஜி. ஃப்ரீ ஃபயர் பெருசா பப்ஜி பெருசா, எந்த கேம் பெஸ்ட்டு? நம்ம இன்னைக்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஆர் பப்ஜி பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ யார்த்தையாக போய் ஃப்ரீ ஃபயர் பெருசா பப்ஜி பெருசான்னு போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அவங்க அடிச்சுக்குவாங்க. தம்பி, ஃப்ரீ ஃபயர் பெருசா பப்ஜி பெருசா சொல்லுப்பா. என்னையா இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஃப்ரீ ஃபயரும் பெருசு, ஃப்ரீ ஃபயரும் கெத்து. ஐயோ, அதையும் கிடக்கா லூசு பையன். பப்ஜி தான் ஏன் பெருசு? பப்ஜி தான் சூப்பராக இருக்கும். கிராபிக்ஸ்லாம் அப்படி நிறுத்தி விட்ருப்பாங்க. பப்ஜிலாம் ஒரு கேமா? அதெல்லாம் ஒரு மொக்க கேமு. ஃப்ரீ ஃபயர்லாம் ஒரு கேமா? அதெல்லாம் ஒரு மொக்க கேமு. பப்ஜி தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா இப்படி தான் அடிச்சுக்குவாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து வெறும் 500 MB தான், ஆனால் பப்ஜி வந்து 1.8 GB வரைக்கும் இருக்குது. ஸோ எம்பி வைஸாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரீ ஃபயருக்கு வந்து 1 பாயிண்ட் கொடுப்போம். செகண்ட் பாயிண்ட், ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா கேம்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா டாப் கிராஸ்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஃபயர் தான் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஃபயருக்கு இன்னொரு 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் 2 பாயிண்டில் இருக்குது, பப்ஜி வந்து 0 பாயிண்டில் இருக்குது. தேர்டு பாயிண்ட், ப்ளே ஸ்டோரில் போய் ஃப்ரீ ஃபயர்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஃப்ரீ ஃபயர் கேம் வரும். அந்த கேமில் வந்து எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் பேர் ஃப்ரீ ஃபயர் கேமை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பப்ஜி கேமை போய் பார்த்தீங்கன்னா பப்ஜி கேமை வந்து வெறும் 100 மில்லியன் பேர் தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஃபயருக்கு வந்து இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். மொத்தம் ஃப்ரீ ஃபயர் வந்து 3 பாயிண்ட்டு, பப்ஜி வந்து 0 பாயிண்ட்டு. ஃபோர்த்து பாயிண்ட்டு, 2019 ஃப்ரீ ஃபயருக்கும் பப்ஜிக்கும் எவ்வளோ இன்கம் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயருக்கு வந்து 2019 $90 மில்லியன் வந்து வருமானம் வந்திருக்கு. அதே பப்ஜிக்கு பார்த்தோன்னா $1.3 பில்லியன் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதில் பப்ஜி தான் ஜெயிச்சிச்சு. பப்ஜிக்கு 1 பாயிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பாயிண்ட்ஸ் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து 3, பப்ஜி வந்து 1. ஃபிஃப்த்து பாயிண்ட், ஃப்ரீ ஃபயருடைய டோட்டல் பிளேயர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 மில்லியன் பேர் இருக்காங்களாம். அதாவது 6 கோடி மக்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் கேமில் யூசர் ஐடி வச்சுருக்காங்க. அதே பப்ஜி கேமில் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 400 மில்லியன் பேர் இருக்காங்களாம். அதாவது 40 கோடி பேர் இருக்காங்க. ஸோ பப்ஜிக்கு 1 பாயிண்ட் கொடுப்போம். ஸோ இப்போ பாயிண்ட் எவ்வளோக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து 3 பாயிண்ட்டு, பப்ஜி வந்து 2 பாயிண்ட்டு. சிக்ஸ்த்து பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பப்ஜி கேமுக்கும் ஃப்ரீ ஃபயர் கேமுக்கும் உள்ள கிராபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயர் கேமில் கிராபிக்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஆனால் பப்ஜி கேமில் மூவி பார்க்குற மாதிரி இருக்கும் கிராபிக்ஸு. ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து வெறும் 500 MB தான், அந்த 500 MB கொடுத்த கிராபிக்ஸ் ஓவர் தான் இது. ஆனால் பப்ஜி கேம் அப்படி கிடையாது. பப்ஜி கேமுக்கு வந்து 1.8 GB இருக்குது MP. ஸோ அதனால் கிராபிக்ஸ் அதுக்கு ஓகே தான். ஸோ கிராபிக்ஸ் வைஸ் பார்த்தோன்னா பப்ஜி தான் ஜெயிச்சிச்சு. ஸோ பப்ஜிக்கு 1 பாயிண்ட் கொடுப்போம். இப்போ பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் 3, பப்ஜி 3. ஸோ மேட்ச் ட்ரா. இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.